வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் உலகில் மிகச்சிறிய திருடன் பிடிபட்டான் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் கடையில் வைர கற்கள் நூதன மாயம் போலீசாருக்கு தண்ணி காட்டிய சின்ன திருடன் வாருங்கள் உலக அளவில் விதம் விதமான கொள்ளைகளும் திருட்டுச் சம்பவங்களும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறும் அதில் கடைக்காரருக்கே தெரியாமல் வைரக்கற்களை திருடிச் சென்ற சம்பவம் அதில் ஈடுபட்ட திருனை திருடனை கண்டுபிடிக்க பொலிசாரும் கண் விழிகளை பிதுங்க வைத்த சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கின்றது இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருடனை கண்டுபிடிக்க எடுத்த முயற்சிகள் கடுமையானதாக இருந்துள்ளது பல்வேறு வழிகளிலும் கோணங்களிலும் யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது என்று கண்டுபிடிக்க போலீசார் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தாலும் இறுதியில் விளக்கு எண்ணெய் ஊற்றி விடிய விடிய சிசிடி கேமரா காட்சிகளை வைத்து கண்டுபிடித்துள்ளனர் இப்படி இருந்தும் போலீசாரால் திருடனை கண்டுபிடித்தும் அவன் கைது செய்ய முடியவில்லை என போலீசார் மனக்குமுறல் இருக்கின்றதே இந்த சின்ன திருடனை இவ்வளவு பாடுபடுத்தினான் என்று கண்கலங்கி போயிருக்கின்றார்கள் போலீசார் பிரபல வைரக்கடை பாகிஸ்தானில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் ஏராளமான வைரக்கற்கள் விற்பனைக்கு குவித்து வைத்துள்ளனர் தினசரி வந்து செல்கின்றனர் வாடிக்கையாளர்களுக்காக விற்பனைக்காக தனியான ஸ்டோர் ரூம் ஒன்றில் ஏராளமான வைரக்கற்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன தினசரி ஸ்டோர் ரூமில் வைக்கப்படும் வைரக்கற்களில் எடை குறைந்து கொண்டே இருந்தது இது குறித்து கடையின் வேலையாட்கள் இது குறித்து உரிமையாளருக்கு தெரிவித்தனர் கடையில் வேலை செய்யும் மற்ற வேலையாட்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை மீண்டும் மீண்டும் எடை குறைந்து கொண்டே இருந்தது இந்த விசாரணைக்கு பிறகு கடையில் இருந்த வைரக்கற்களின் இடையில் திரும்பவும் குறைந்தே இருந்தது இதனால் அதிர்ந்து போன கடை உரிமையாளர்கள் யாரோ எனது கடையில் நூதன முறையில் திருடி வருவதாக உணர்ந்தார் முதலாளி கடையில் இருந்த சிசிடி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார் அதிலும் பலனில்லை இதற்கு மறுநாளும் வைரக்கற்களின் எடை குறைந்ததனால் கடை உரிமையாளர் கடுப்பாய்விட்டார் பொலிசாரிடம் முறையிட்டார் தனது கடையில் யாரோ நூதன முறையில் வைரக்கற்களை கற்களை தினசரி திருடி வருவதாக பொலிசாரிடம் கடை உரிமையாளர் புகார் அளித்தார் அப்படியா என்று போலீசாரும் நன்றாக கடையில் விசாரணைகளை நடத்தினார்களா என்று கேட்டு கேட்டு வழக்கை விசாரிக்க சென்றனர் இந்த வழக்கு போலீசாருக்கு பெரிதாக முதலில் தெரியவில்லை போலீசார் விசாரணை நடத்திய அன்றும் கடையில் இருந்த வைரக்கற்கள் மாயமாகியது இதையறிந்த போலீசார் உடனடியாக கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அதில் கடை வேலையாட்கள் முதலாளி வாடிக்கையாளர் என பல கட்ட விசாரணை வளையத்தில் முயற்சிகள் பலனளிக்கவில்லை இந்த அளவுக்கு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதும் யாரோ நூதனமாக வைரக்கற்களை திருடிச் சென்றனர் இந்த விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்தது யாரோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நூதனமாக திருடுகின்றனர் என்று போலீசார் நினைத்தனர் இதைத் தொடர்ந்து முழு கட்டுப்பாட்டில் வைர நகை கடை கொண்டு வந்தனர் துல்லியமாக கண்காணிப்பிலும் தண்ணி காட்டிய திருடன் பாகிஸ்தானில் உள்ள இந்த வைர கடையை போலீசார் துல்லியமாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போதுதான் வைர நகை கற்கள் மாயமாகினர் இதில் கடுப்பாகி திருடன் கையில் கிடைத்தால் அவனை சும்மா விடுவதில்லை என்ற மனநிலைக்கு போலீசார் தள்ளப்பட்டனர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர் அதிலும் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை இந்த சம்பவம் மற்ற திருட்டுகளை போல் இல்லாமல் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது போலீசாரை ஒரு கட்டத்தில் எரிச்சலடையச் செய்தாலும் திருடனை பிடித்தே ஆக வேண்டும் இது போலீசுக்கே சவால் விடும் திருட்டாக உள்ளது என்று போலீசார் நினைத்துக்கொண்டனர் பிறகு மீண்டும் மீண்டும் சிசிடி காட்சிகளை முழுமையாக போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் தெரிந்தது தங்களை சுமார் ஒரு மாதமாக படாதப்படுத்திய திருடன் இரும்பு என்று இதனால் போலீசார் அதிர்ந்து போயினர் கடைசியில் உள்ள ஒரு இடத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்திருந்தது அதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வைர வைத்திருந்தது வைத்திருந்தது அந்த இரும்பு போலீசார் கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து போலீசார் எறும்பு கூட்டிற்கு சென்று அங்கிருந்தவரை வைரக்கற்களை மீட்டனர் பிறகு வழக்கு பதிவு ஏதும் செய்ய முடியவில்லை என்று ஆதங்கத்தோடும் இந்த வழக்கு வினோதமாக இருந்ததாகவும் ஒரு வழியாக இந்த சம்பவத்தை வெற்றிகரமாக கண்டுபிடித்து விட்டதாகவும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் போலீசார் உணவன நினைத்து திருடியது வைரக்கற்களை எறும்பு என்று நாங்கள் பார்த்து விடயம் பாகிஸ்தான் நாட்டில் பாகிஸ்தான் வைரக்கற்கள் நூதன மாயம் பொலிசாருக்கு தண்ணி காட்டிய சின்ன திருடன் பற்றிய தகவலை தந்திருந்தோம் இது பாகிஸ்தான் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் இருந்து சென்னைக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கான மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவித்தலை ஸ்ரீவரகூ ராவல் நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்கின்றனர் அதாவது அவர்கள் சுற்றுலா வசதிகளை மேற்கொண்டு சுற்றுலா வசதிகளுக்கான அனைத்து வசதிகளையும் தாம் ஏற்படுத்தி தருவதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றனர் ஆகவே சென்னைக்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுற்றுலா வசதிகளை செய்து தர தயாராக இருக்கின்றனர் சிறிவரகூர் ராவல்ஸ்